Hi Friends Welcome to cook with வித் சேன்முத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டான சாம்பார் சாதம் பிஸி பேலா பார்த் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை ஒன் ஹவர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அது கூடயே முக்கால் கப்பு துவரம் பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடயே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மொத்தம் அஞ்சு கப்பு தண்ணி இதுக்கு ஆட் பண்ண போகிறேன் லோ ஃப்ளேமில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கட்டி பெருங்காயம் போட்டு அதை நம்ம வறுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதைகள் நல்லா செவுக்க வறுத்துக்கோங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அடுத்தது சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை தாளிச்சிக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு காய்கறிகளை நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் முருங்கக்காய் பீட்ரூட் அவரைக்காய் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கொத்தரங்காய் பட்டாணி கேரட்டு பலாக்கொட்டை ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் போடலாம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகளை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் தனியாகவும் பருப்பு தனியாகவும் வச்சு நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம் அடுத்தது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடியை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து புளி தண்ணி ஊற்றிக்கோங்க அதுவும் நல்லா கொதிக்கட்டும் அடுத்தது ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியை ஆட் பண்ணிடுறேன் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்கட்டும் காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும் கடைசியாக கொத்தமல்லி போட்டு சாம்பாரை நிறுத்திடுங்க நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ரைஸு பருப்பு வேர்க்கடலை நல்லா வெந்திருக்கு இதை நல்லா கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சுக்கோங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சாம்பாரை எடுத்து இதில் ஊற்றிடலாம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை கார்னிஷ் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன் சாம்பார் சாதத்து மேலே இதை நம்ம ஊற்றிக்கலாம் சூப்பரான பிஸிபேலா பாத் ரெடி ஆயிடுச்சு என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்